IPPODHU.com வழங்கும் டாப் 10 செய்திகள். வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. பெல்ஜியத்தின் தலைநகர் பிரஸ்ஸல்ஸில் விமான நிலையத்திலும் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் நடந்த குண்டுவெடிப்புகளில் 31 பேர் உயிரிழந்தார்கள், சுமார் 100 பேர் காயமடைந்தார்கள். விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி புதிய அணியை உருவாக்க மக்கள் நல கூட்டணி முடிவு செய்துள்ளது. கியூபா மீதான பொருளாதார தடையை அமெரிக்க நாடாளுமன்றம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். போராட்டம் நடத்திய ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய கொடூர தாக்குதலுக்கு சிபிஎம் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் தலைவர் கண்ணையா குமார் காங்கிரசின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தியும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து பேசியதால் விரைவில் காஷ்மீரில் ஆட்சி அமைக்கப்படும் என்று நம்பிக்கை உருவாகியுள்ளது. மியான்மரின் ஜனநாயக கட்சி தலைவர் ஆங் சாங் சூச்சி அந்த நாட்டின் புதிய அமைச்சரவையில் முன்னணி அமைச்சராக இடம் பிடித்துள்ளார். மொசாம்பிக்கில் கண்டெடுக்கப்பட்ட காணாமல் போன மலேசிய விமானம் 370 பாகம் ஆஸ்திரேலியாவுக்கு உறுதி பரிசோதனைக்காக வந்து சேர்ந்தது. இஸ்லாமிக் ஸ்டேட் எனப்படும் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு பிரஸ்ஸல்ஸில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளது. நான் திருக்குர்ஆனை படித்திருக்கிறேன், மற்ற வேதங்களைப் போல அதுவும் அமைதியையே போதிக்கிறது என்று நடிகை ராணி முகர்ஜி தெரிவித்துள்ளார். செய்திகளுடன் எப்போதும் இணைந்திருக்க IPPODHU.com.